تشركوا به شيئا وبالوالدين إحسانا. قال نبينا صلى الله عليه وسلم في خير الحديث كتاب الله. سألت النبي صلى الله عليه وسلم أي العمل أحب إلى الله تعالى؟ قال الصلاة لوقتها. قلت ثم أي؟ قال بر الوالدين. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் மிகு ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய நாட்களை கழித்து வருகிறோம். இந்த நாட்களில் நாம் செய்கிற ஒவ்வொரு இபாதத்துகள், தொழுகை, குர்ஆன் ஓதுதல் போன்ற வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்குண்டான நிரப்பமான கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் மறுமையை வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளை, பெற்றோருடைய ஒரு பொருத்தத்தை பெற்றுவிட்டோமா என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் ஒரு சில தகவல்களை தர வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை குடும்ப சூழலோடு இந்த சமூகத்தில் வாழ்வதற்குண்டான ஒரு யதார்த்தத்தை தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். ஒரு மனிதன் தனியா இருக்கன்னு சொன்னா அவன் மூலமாக இந்த சமூகத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனுக்கு தாய் தந்தை இல்லாமல், பிள்ளைகள் இல்லாமல், கணவன் மனைவி இல்லாமல், சொந்த பந்தங்கள் இல்லாமல் தனிமையில் வாழ்கிற ஒரு மனிதனால் இந்த சமூகத்துல எந்த பெரிய பயனும் அடைஞ்சிட முடியாது. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு குடும்ப உறவுகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த குடும்ப உறவுகளில் மிகவும் முதன்மையானது, இந்த உலகத்தில் அதிகம் உரிமை படைத்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருப்பது நம்முடைய பெற்றோர் என்ற தாய் தந்தையுடைய உறவைத்தான். இந்த உறவை பொறுத்தவரையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் பல இடங்களில் எங்கேயெல்லாம் வந்தா இறைவனுடைய உரிமைகளையும் இறைவனுடைய அதிகாரத்தை எல்லாம் பேசுகிறானோ அந்த இடத்தில், அதற்கு அடுத்தபடியாக தான் மனிதனுடைய உரிமைகளை பற்றி பேசுகிற இடத்தில் முதன்மையாக அல்லாஹ் பேசுவது தாய் தந்தையை பற்றி தான். பெற்றோருடைய உறவை பற்றி தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய உரிமைகளுக்கு அடுத்தபடியாக மனிதனுடைய உரிமையை பற்றி பேசுகிற இடத்தில் அல்லாஹ் தாய் தந்தையினுடைய உரிமையை பற்றி தான் அதிகம் பேசுவதாக குர்ஆனில் நம்மால் பார்க்க முடியும். நீங்க பார்க்கலாம், சூரா நிசாவினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகையில் வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅ வபில் வாலிதைனி இஹ்ஸானா. அல்லாஹ்வை நீங்கள் வழிபடுங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅ, அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய உரிமையை பேசிய அடுத்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசும் பொழுது வபில் வாலிதைனி இஹ்ஸானா, உங்களுடைய பெற்றோருடைய விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள், அவருடைய உரிமைகளை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய அருமறையாம் திருமறையில் கூறுவதை பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கிற மிக முக்கியமான செய்தி இருந்தான், அல்லாஹ்வுடைய உரிமைகளை பற்றி பேசிய அடுத்த கணம் அல்லாஹ் பேசுகிற வார்த்தை பெற்றோருடைய உரிமையை பற்றி தான். யோசிக்க நான் கடமைப்பட்டிருந்தேன். இப்படி பல ஆயத்துக்களை என்ன செய்யுங்களால் பார்க்க முடியும். அப்படி அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலமாக இந்த உலகத்தில் பெற்றோருடைய உரிமை எவ்வளவு முக்கியம், தாய் தந்தையருக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள் எவ்வளவு அத்தியாவசியம் என்பதை உணர்த்துவதற்கு தான் அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் சொல்றார். மற்றொரு வசனத்தை நீங்க பார்க்கலாம், சூரா பக்ராவுடைய 83வது வசனம், வைத அஹதனா வீசாக்க பனி இஸ்ராயிலனா தஃபுதுன இல்லல்லாஹ் வபில் வாலிதைன் இஹ்ஸானா. அல்லாஹ்வுடைய உரிமை அடுத்தபடியாக பெற்றோருடைய உரிமை. அப்படிப்பட்ட பெற்றோருடைய உரிமைகளை நாம் இன்றைக்கு முறையாக கொடுத்திருக்கிறோமா? அவருடைய அன்பை பாசத்தை பெற்றிருக்கிறோமா? அவருடைய பொருத்தத்தை பெற்றிருக்கிறோமா என்பதை முஸ்லீம்களாக இருக்கிற நாம் கட்டாயம் நமக்குள் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய உரிமைக்கு அடுத்தபடியாக தாய் தந்தையருக்கு அந்த இடத்தை கொடுப்பதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவர்களுக்கு தந்திருக்கிற இடம் மிக உயர்ந்த இடமாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு பிடித்தமான காரியங்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பட்டியலிடுகிற நேரத்தில்
சஹீஹ் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான காரியம் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸஹாபாக்கள் கேட்கும் ரசூலுல்லாஹி சொன்ன பதில், அஸ்ஸலாத்துல் முக்தியா, தொழுகையை முறையாக அந்த நேரத்தில் கூடுவது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான. அடுத்த அமலை ரசூலுல்லாஹிடத்தில் கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தை என்ன? பெற்றோர் வாழ்வே. இப்படி பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய பொருத்தத்தை வாங்கிவிட வேண்டும், அவருடைய விஷயத்தில் நீங்க சரியா நடந்துக்கணும், அவருடைய கஷ்டப்படுத்தக்கூடாது, கண்ணீர் விட வைக்க கூடாது என்பதை குர்ஆன் சுன்னாவும் அழுத்தம் திருத்தமாக பேசுகிற பல இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய பெற்றோருடைய விஷயத்தில் எந்த முறையில் நடந்து கொள்கிறோம், அவனுடைய உரிமைகளுக்கு அவருடைய உணர்வுகளுக்கு நாம் பதிலளிக்கிறோமா, அவருடைய வார்த்தைகளை அவரிடத்திலே பயன்படுத்துகிற நேரத்தில் எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், அவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோமா என்பதையெல்லாம் ஒவ்வொரு முஸ்லீமும் நம்முடைய உள்ளத்தில் இந்த கேள்வியை கட்டாயம் கேட்க வேண்டும். காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற நேரத்தில், அல்லாஹுடைய பொருத்தத்தை ஒரு அடியான் பெற வேண்டுமெனில், தாய் தந்தையருடைய பொருத்தத்தை பெறாத நிலையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறவே முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹுடைய கோப பார்வைக்கு ஆளாபவன் சஹ்துல்லாஹ் சஹ்துல் வாலிதைன், தாய் தந்தையருடைய கோபத்திற்கு யார் ஆளாக இருக்கிறானோ அவன்தான் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாக இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்றாலே முதல் நிபந்தனையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, தாய் தந்தையருடைய பொருத்தத்தை பெற்றால் மட்டும்தான் அது நடக்கும். அப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றுகிற நாம் பெற்றோருடைய விஷயத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிற நிலைப்பாடு என்ன, எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்ன, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோம், நாம் நம்முடைய பெற்றோரிடத்துல எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கூட வாட்ச் பண்றாங்க, யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக ஆண்கள் இன்றைக்கு உடைய பெற்றோருடைய விஷயத்தில் நடந்து கொள்கிற முறைகளில் நிறைய கடுமைத்தன்மை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடியும். பேசுகிற வார்த்தையில் அதட்டி பேசுகிற வார்த்தை, கொஞ்சம் கனப்பரிமான வார்த்தைகளை இன்றைக்கு பயன்படுத்துவதற்கு நமக்கு எந்த சங்கோஜமோ சங்கடங்களோ இல்லாத நிலையில்தான் இன்றைக்கு நாம் மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பயான்களில் பேசுகிற மார்க்க உரைகளில் கேட்கிற செய்திகள் எல்லாம் உங்களுடைய வீடுகளில் இருக்கான்னு பார்த்தா கிடையாதுங்க. இன்னைக்குதான் நாம் நம்முடைய வீடுகளில் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு தாய் தந்தையரை ஏசி பேசுகிற இடத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கோபத்திற்கும் அவருடைய கண்ணீருக்கும் இன்றைக்கு நிறைய இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிற சமுதாயத்தை நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் உன்னுடைய காரியத்தில் அதிகம் உரிமை படித்தது உன்னுடைய தாய் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தாய்க்கு தந்திருக்கிற ஸ்தானம் மூன்று முறை சொல்லலாம். இந்த உலகத்தில் நான் யார் மீது யாருக்கு அதிக உரிமைப்பட்டவன் என்று சொல்லுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய்னு திரும்ப திரும்ப மூன்று முறை சொன்னார். அடுத்ததான் உங்களுடைய தந்தையோட நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நம்மால் பார்க்க முடிகிறது என்றால், இந்த உலகத்தில் தாய் தந்தையருடைய விஷயத்தில் அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா, அந்த கடமை என்பது நம்முடைய உறவுகளில் வேறு யாருக்கும் அந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டிய இடமே அவசியமே கிடையாது. அந்த அளவிற்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய தாய் தந்தையருடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இத்தனை செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், தாயினுடைய அந்தஸ்துகளை புரிந்து கொள்ள வேண்டும், தந்தையினுடைய அந்தஸ்துகளை மன்சிரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்நாளில் தாய் தந்தையரை பற்றி அவர் அவங்களுடைய விஷயத்துல நல்ல முறையில் நடந்து கொண்டிருப்பார் என்பது ஒரு தனி சர்டிபிகேஷன். ஒரு சஹாபியுடைய வரலாறை படிக்கிறோம் என்றால் அவருடைய பெயர் என்ன, அவர் யார்கிட்ட படிச்சாரு, அவருடைய ஆசிரியர் யாரு, அவருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரிப்போர்ட்டுகளா தருகிற நேரத்தில் அவரை பற்றி சொல்லக்கூடிய அவருடைய பயோகிராபி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் அவருடைய தாயுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார், பெற்றோருடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார் என்ற தனி குறிப்பை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி பெரும் அறிஞர்களுடைய வாழ்க்கையில் கூட அவர்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் அவருடைய தாயுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் என்ற அறிவிப்பை தர்றாங்கன்னு சொன்னா, அதற்கு காரணம்
அவர்கள் அதுல கரெக்டா இருக்காங்களா அப்படிங்கறத இந்த சமூகம் வாட்ச் பண்ணிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு கட்டங்களில் தாய் தந்தரை பற்றி பேசுகிற நேரத்தில் அவர்களை நோவினை செய்வது, அவர்களை கஷ்டப்படுத்துவது, அவர்களுக்கு பாரம் சுமத்துவது, அவர்களை கண்ணீர் விட வைப்பது, அவர்களை சஞ்சலத்திற்குள்ளாக்குவது, இவை அனைத்துமே நரகத்திற்குண்டான காரியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நம்ம புகாரியில் பார்க்க முடியும். லா யத்குலுல் ஜன்னத ஆக்கும், தாய் தந்தையரை கஷ்டப்படுத்திய, நோவினை செய்திய, வருத்தப்படுத்திய, கண்ணீர் வடிக்க வைத்த எந்த பிள்ளையும் நாளை சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்குண்டான அமல்களிலேயே தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்கிற விஷயத்தில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதை போன்று வேறு எந்த விஷயத்திலையும் அல்லாஹ்விடத்தில் நெருங்க முடியாதுன்னு சொன்னாங்க. நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் ஒரு புறம் வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்வியலில் நம்மை நாம் சரி செய்யாத வரை, நம்முடைய தாய் தந்தையருடைய விஷயத்தில் நாம் அவர்களுடைய உரிமைகளுக்கும் அவருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்காத வகையில் இருக்கும்னு சொன்னா, ஒரு காலம் நம்மால் அல்லாஹ்விடத்தில் நெருங்கவும் முடியாது, சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்ற தடைகளை நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக இருந்தால், தாய் தந்தையருடைய அந்தஸ்து என்ன என்பதை யதார்த்தத்தில் இஸ்லாம் சொல்லுகிற அந்த வரையறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்துல ஒரு சில செய்திகளை பார்க்கிற நேரத்துல ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் தகவலா சொல்றாங்க, ஆயிஷா அறியக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் உறக்கத்திலே நான் கனவில் ஒரு விஷயத்தை பார்த்தேன், சொர்க்கத்தில் ஒரு விஷயத்தை நான் கனவுல பார்த்தேன். ஒரு காரி குர்ஆனை சத்தமாக ஓதுகிற அந்த சப்தத்தை நான் காதில் கேட்டேன். மன்ஹாதா, யார் இவர் என்று கேட்கிற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அங்கே சொர்க்கத்தில் இருந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், ஹாதா ஹாரிஸா பின் ரஹ்மான், அவர் யார் என்றால் ஹாரிஸா பின் ரஹ்மான் என்று சொல்லப்பட்டது. பகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதாக்கல் பிர், கதாக்கல் பிர், யார் தாய் தந்தையரை நல்ல முறையில் பார்த்துக் கொண்டார்களோ, யார் தாயுடைய விஷயத்தில் அவருடைய உரிமைகளை மதித்தார்களோ, அவருடைய உணர்வுகளை மதித்தார்களோ, அவருடைய தேவைகளை இந்த உலகத்தில் பூர்த்தி செய்தார்களோ, அவர்களுடைய நிலைமையெல்லாம் சொர்க்கத்தில் இப்படித்தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை சுட்டிக்காட்டி சொன்னார்கள் என்றால், அவரை பற்றி வருகிற நேரத்தில் அவர் தன்னுடைய தாயுடைய விஷயத்தில் நல்ல அவர்களுக்கு நான் உரிமைகளை கொடுக்கிற, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற, அவருடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய மனிதராக இருந்தார் என்பதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் கண்டதாக செய்தியை சொன்னார். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் தாய் தந்தையனுடைய பொருத்தத்தை பெறாத நிலையில் நாம் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தில் பிரவேசிக்க முடியும் என்ற கனவை நாம் கலைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையனுடைய விஷயத்துல அவருடைய உரிமைகளை பற்றி பேசுகிற நேரத்தில், அவருடைய அந்தஸ்தை பற்றி பேசுகிற நேரத்தில், இந்த உலகத்தில் உங்களுடைய தாய் உங்களை பெற்றெடுத்த காரணத்தினால் அதற்கு இந்த உலகத்தில் ஈடு செய்வதற்கு ஏதாவது ஒரு அமலை செஞ்சு ஈடு செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கூட சஹாபாக்களிடத்துல சஹாபாக்கள் ரசூல் கேட்டிருக்கிறாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசுகிற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் தாய் என்னை பெற்றெடுத்தாலே அவரை அவர் என்னை பெற்றெடுத்த காரணத்தினால் அதற்கு ஈடு செய்கிற அமலாக இந்த உலகத்தில் ஏதாவது அமல் இருக்கா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஜ்ஸி வலது வாலிதி, ஒரு மகன் தன்னுடைய பிள்ளை ஒரு மகன் தன்னுடைய தாய் தந்தையருக்காக வேண்டி இந்த உலகத்தை என்ன செய்ய முடியாது, எதையுமே ஈடாக்க முடியாது, எதை செய்தாலும் அதை ஈடாக்க முடியாது. இல்லா ஐயூக்கன், அவர் விலை உயர்ந்த ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி, காஸ்ட்லியான ஒரு அடிமையை காசு கொடுத்து வாங்கி அவருக்குடான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து அவரை இந்த உலகத்தில் சுதந்திரமான மனிதனாக தெரியவிட்டாலும் சரி, உரிமையிட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான காரியங்களை செய்தால் கூட இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவருடைய தாய் அவனை பெற்றெடுத்தாரே அதற்கு ஈடு செய்ய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு தாயினுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்வதற்கு இது போன்ற பதிவுகள் நமக்கு போதுமானது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற செய்தி, கரத்தில் ஒரு சிறிய குறை இருந்தாலும்
அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த செய்தி போதுமானது. வருகிறது பதிவில் அவர்கள் செய்தி என்னவென்று சொன்னால், இபுன் உமர் மக்காவில் காபாவில் ஒரு காட்சியை பார்க்கிறார். என்ன காட்சியை பார்க்கிறாரு? ஒரு மனிதர் தன்னுடைய தாயை தன்னுடைய கழுத்தில் சுமந்தவராக காபாவில் தவா செய்கிற அந்த காட்சியை பார்க்கிறார். உண்மையிலேயே தாய் தந்தையருடைய அன்பை தெரிந்து கொள்வதற்கு மக்காவுக்கு சென்று வந்த மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கும். எல்லா மனிதர்களும் காபாவில் தவாஃப் செய்கிற நேரத்துல சுதந்திரமாக ரொம்ப ஃப்ரீயா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த இபாதத் செய்கிற நேரத்துல ஒரு சில மனிதர்கள் அங்கே தனியா தெரிவாங்க. தன்னுடைய தாயை வயது முதிர்ந்த தள்ளாத வயதுல இருக்கிற இயலாமை ஆட்கொண்டிருக்கிற தாய்மார்களை வீல் சேர்ல வச்சு அப்படியே காபாவில் தவாஃப் செய்கிற எத்தனையோ மனிதர்களை நாம் பார்த்திருப்போம். சிபா வருவாவுக்கு மத்தியிலே சை செய்யக்கூடிய நபர்கள் தாய் தந்தையரை அப்படியே தூக்கிட்டு என்ன செய்யறாங்க, இந்த வீல் சேர்ல கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர்றது நம்ம பார்ப்போம். அப்படி இந்த காட்சிகளை பார்க்கிற நேரத்துல நமக்கு அவர் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு ஏற்படும், ஒரு மரியாதை ஏற்படும். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவருடைய தாயுடைய விஷயத்துல எவ்வளவு கனிமா நடந்துக்கிறாரு, தாயினுடைய ஆசையை இந்த உலகத்திலே பூர்த்தி செய்வதற்கு எவ்வளவு விரும்புகிறார் என்று இந்த உலகத்திலேயே நாம் இந்த உதாரணங்களை கண்ணால் பார்த்திருப்போம். இதே போன்ற ஒரு காட்சி அமைப்பு தான் அங்க நடக்குது. அங்க நடக்கிற நிகழ்வு என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய தாயை கழுத்தில் சுமந்தவராக காபத்துல்லாமே தவாஃப் செய்கிறார். தவாஃப் செய்து வந்த நேரத்துல அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நேரம் இப்னு உமர் வந்து கேட்கிறாங்க, பல எபன் உமர், இப்னு உமரே அத்தரா அன்னி ஜஸைத்துஹா, என்ன நினைக்கிறீங்க? நான் என் உமாவை அவங்களுடைய இயலாமையின் காரணத்தினால் என்னுடைய கழுத்தில் சுமந்தவனாக என்ன செய்யறானா, காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறேன். இப்படி தவாஃப் செய்கிற நேரத்துல எல்லாரும் சாதாரணமா செய்யும் பொழுது எனக்கு வந்து சிரமம்தான், சுமதான், கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை நான் அனுபவித்துக் கொண்டு என்னுடைய தாய்க்காக வேண்டி இதை செய்திருக்கிறேன். என்னுடைய தாய் இந்த உலகத்தில் என்னை பெற்றெடுத்தாலே அதற்கு இது ஈடாகுமா? கஷ்டப்பட்டு ஏழு தடவை வர வந்தனே, தவாஃப் செஞ்சனே, அதற்கு இது ஈடாகுமா என்று கேள்வியை கேட்கிற நேரத்துல பாரு அவர் சொன்னார், லா அப்படியெல்லாம் என்ன செய்யாது, இது ஈடாகாது. வராபி தலக்கத்தில் வாகினா, நீனுடைய தாயினுடைய கருவறையில் இருந்திருப்பாயே, அந்த கருவறையில் குழந்தையாக இருக்கிற நேரத்தில் உடைய தாயினுடைய கருவறையை நீ ஒரு எட்டி ஒரு உதை உதைத்திருப்பாயா, உதைச்சிருக்கியா இல்லையா, அந்த உதைக்கு கூட இது ஈடாகாது என்ற செய்தியை நம்மால் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது என்றால், யதார்த்தத்தில் உடைய தாய் உன்னை பெற்றெடுத்ததற்காக வேண்டி இந்த உலகத்தில் நீ எதையும் கொண்டு ஈடாக்க முடியாது. உண்மை இல்ல இஸ்லாம் சொல்லுது அவருடைய விஷயத்தில் உரிமைகளை கொடுத்துருங்க, அவருடைய பொருத்தத்தை பெறாமல் நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறவே முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே வாய் வார்த்தையாக சொன்ன செய்தி அல்ல, போகிற போக்கில் சொல்லிவிட்டு செய்த சென்ற செய்தி அல்ல அது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளர்த்தங்களோடு சொல்லியிருப்ப செய்தி, இந்த உலகத்தில் தாய் தந்தையருடைய அன்பை பெறாமல், கருணையை பெறாமல், அவருடைய திருப்தியை பெறாமல் நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை ஒரு காலம் பெற முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லுகிற நேரத்துல அந்த ஹதீஸ் பாக்குறோமா இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக செய்யக்கூடிய செயலுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய பின்பற்படிகளுக்கு மேலே ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று சொன்ன செய்தியை நம்ம பார்த்தோமா இல்லையா? அந்த செய்திகள்ல ஒரு ஆமீன் எதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, யார் மன் அதரக்க அபவை ஹிந்தல் கிபர், எந்த மனிதர் அவருடைய தாய் தந்தையர் வயோதிக நிலையில் முதுமையடைந்த நிலையில் இந்த உலகத்தில் அவர்களுக்கு தாய் தந்தையாக கிடைத்திருக்க அவர்கள் இருந்த பிறகும் யார் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க முடியோ அவர்கள் இருந்த பிறகும் பலம் எதுகுருள் ஜன்ன, அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்திற்குண்டான வாசல். அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வயோதிக நிலையில் கொடுத்த பிறகும் கூட யாரால் சொர்க்கத்துக்குள் பிரவேசிக்க முடியலையோ அவங்க நாசம் சொல்லலாம் பார்ப்போம். ஏன் இந்த செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது என்றால், இந்த உலகத்தில் தாய் தந்தையர் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற வரம், சொர்க்கத்தில் சொர்க்கத்தினுடைய வாசலில் நுழைவதற்குண்டான அஸ்திவாரங்களாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தாய் தந்தையர் வழங்கி இருக்கிறான். அவர்களுடைய பொருத்தத்தை பெறாத நிலையில் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய முடியாது, எந்த அந்தஸ்தையும் பெற்றுவிட முடியாது.
இறைவனுக்காக வேண்டி வழிபட்டுக் கொள்கிறேன், நான் தொழுகிறேன், எல்லா நாளும் நோன்பு வைக்கிறேன், என்னால் முடிஞ்ச இபாதத்துகளை எல்லாம் செஞ்சு நான் இறைவனை திருப்திப்படுத்துகிறேன் என்ற மனநிலைக்கு ஒரு மனிதன் வந்தாலும் தாய் தந்தையரை திருப்திப்படுத்தாமல் இறைவனை ஒரு காலம் நம்மால் திருப்திப்படுத்த முடியாது என்ற யதார்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவளாம் இன்றைக்கு வளைகுடா நாடுகளில் வாழ்கிறோம். நம்முடைய கற்பனை என்ன, நாம் அவர்களுக்கு நல்ல முறையாக நடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம நிறைய பேர் இருக்கு. எப்படி நாம் அவர்களுக்கு கொடுக்கிற சிறிய சிறிய பொருளாதாரங்கள் மூலமாக, அவர்களுக்காக வேண்டி கொடுக்கிற அந்த ஆடைகள் மூலமாக, ஊருக்கு போய் திரும்பி வருகிற நேரத்தை அவருடைய தேவைக்காக ஒரு சில பொருளை வாங்கி கொடுக்குறோமா இல்லையா, அப்படிப்பட்ட பொருளாதாரத்தின் மூலமாக பொருட்களின் மூலமாக அவருடைய மனநிலை ஏற்பட்டு விடும் என்ற எண்ணம் நிறைய பேர் இருக்கு. யதார்த்தத்தில் நாம் பயணம் போய் திரும்பி வருகிற நேரத்தில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக அவர்களுக்கு எந்த திருப்தியும் ஏற்படாது. அதே நேரம் தினந்தோறும் அல்லது வாரத்திற்கு ஒரு அஞ்சு ஆளு தடவை மூணு தடவையாவது தாய் தந்தை இடத்துல போன் பண்ணி பேசுகிற யதார்த்தத்தில் நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கொடுக்கிற பொருளாதாரத்தில் ஏற்படாத திருப்தி, நாம் கொடுக்கிற பரிசு பொருள்களின் மூலமாக ஏற்படாத திருப்தி, நாம் அலைபேசிகளில் அவர்களிடத்தில் பேசுகிற வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு ஏற்படுகிற திருப்தி இல்லையா, அதற்கு எதுவுமே ஈடாகாது. நாம் பேசுகிற வார்த்தையின் மூலமாகத்தான் அவர்களை திருப்திப்படுத்த முடியுமே தவிர, கொடுக்கிற பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு காலம் நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது என்ற யதார்த்தத்தை புரிந்தவர்களாக இன்றைக்கு நாம் வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உரிமைகளை பற்றி பேசுகிற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தி திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ தர்தா அந்த ஹதீஸ் அறிவித்து அறிவிக்கிறாங்க, மனிதர் வந்தார், இந்த ரசூலாட சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு, யார சொல்லா ஒய்ஃப் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என்னுடைய தாய்க்கு அவங்க ஊருக்கு வச்சுன கான்ட்ரவர்சி, அதுல வந்து என்னுடைய தாய்க்கு என்னுடைய மனைவியை பிடிக்கிறதே இல்லை, யார சொல்லுதான் என் மனைவிக்கு என் தாயை பிடிக்கிறதே இல்லை. ஒரு கட்டத்தில் என்னுடைய தாய் என்னை கட்டளையிடுகிறார், எப்படி தலாக்கிட்டு சொல்லுவோம், மனைவியை விவாகரத்து செய்ய சொல்றாங்க, யார சொல்லுதான் நான் என்ன செய்ய என்ற கேள்வியை கேட்கிறாங்க. தாயினுடைய உரிமையை புரிந்து கொள்வதற்கு, அந்தஸ்தை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு செய்தி நமக்கு போதுமானதாக இருக்கும். இஸ்லாமிய உறவுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன, அல்லாஹ்வுடைய தூதரே என் தாயை சமாளிச்சு வாழ்றதா, இல்ல என்னுடைய தாயினுடைய ஆணைக்கிணங்க என்னுடைய மனைவியை நான் தலாக்கு விடுவதா, இதுதான் கேள்வி. இதுவரை நாம் நிறைய சமாளிப்புகளோட வாழ்ந்திருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருகிற கேள்வி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க, யார சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிவை நீங்கள் பார்க்கலாம், அல் வாலித் அவுசத் அப்வாபுல் ஜன்னா, பெற்றோர் இருக்காங்களா இல்லையா, உடைய தாய், உடைய தாய் சொர்க்கத்தினுடைய நடுக்கதவு, சொர்க்கத்தினுடைய நடுக்கதவு, பயன்சித்த பலனளிக்க அல்பாப் அவசரம், உன்னுடைய தாய் உன்னுடைய சொர்க்கத்தினுடைய நடுக்கதவு, உனக்கு தேவைன்னு சொன்னா என்ன செய்ய அந்த கதவை பாதுகாத்துக்க, இல்ல சொர்க்கத்துக்குள்ள பிரவேசிக்கிற எண்ணம் எல்லாம் உனக்கு இல்லைன்னு சொன்னா அந்த கதவை முடிக்கிறது உன் விருப்பம் தான் அப்படின்னாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தாயினுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு பதிவு போதுமானது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு தந்திருக்கிற அந்தஸ்து, பெற்றோருக்கு தந்திருக்கிற அந்தஸ்து, அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசலாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சில நேரங்களில் தாய் தந்தை இறந்திருக்கிற அந்த அவகாசத்தில் சஹாபாக்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய வார்த்தை, எனக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இரண்டு வாசல்கள் இருந்தது, அதில் ஒரு வாசல் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற சஹாபாக்கள் சொல்லிய செய்தி. பின்னால் வாழ்ந்த பல முன்னோர்கள் இந்த செய்தி வச்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க என்ற பதிவை நம்மால் பார்க்க முடிகிறது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தாய் தந்தையர் கிடைத்திருப்பது என்பது வரம். அவர்களை இழந்தோம் என்றால் சொர்க்கத்திற்குண்டான வழிகளில் ஒரு சில வழிகளை நாம் இழந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய மனம் நோகும்படி சங்கடங்கள் ஏற்படுகிற வகையில் நாம் நம்முடைய யதார்த்தத்தின் நம்முடைய உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் பாக்கிறோமா இல்லையா, பெற்றோருடைய விஷயத்துல வாப்பா அம்மாவோட விஷயத்துல அவர்களுக்கு தருகிற அந்தஸ்து என்ற அந்த நிலையில் நாம் பார்க்கிற நேரத்துல
சின்ன சின்ன விஷயங்களில் மனைவி ஏற்படுத்துகிற கோபத்தில் சங்கடத்தில் தாயிடத்தில் கடிந்து கொள்கிறோமா இல்லையா, சங்கடப்படுகிறோமா இல்லையா, வருத்தப்படுகிறோமா இல்லையா, அதட்டுகிறோமா இல்லையா? சண்டை பெரிய அளவில் ஆயிப்போச்சுன்னு சொன்னா, பெரிய அளவுல பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அந்த பிரச்சனையினுடைய முடிவில் இன்றைக்கு ஆண் மக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா, போதுமா எனக்கு முடியல, உன்னோடையும் மல்லாடி முடியல, அவங்களோடையும் பேசி பேசி முடியல, நான் சந்தோஷமா வாழ விரும்புறோமா, தயவு செய்து இங்க விட்டுருமா, எங்களை விட்டுருங்க, நாங்க எங்கேயாவது எப்படியோ நல்லபடியா வாழ்ந்துக்கிறோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி கேட்கிற வார்த்தை இருக்கா இல்லையா? இதிலும் உச்சபட்ச வார்த்தையை பயன்படுத்தினவர்கள் உண்டு, நானும் உங்களை பார்க்க மாட்டேன், நீங்களும் என்ன பார்க்காதீங்க, மௌத்தானா கூட நீ என் முகத்தை பார்க்காதீங்க, நான் உன் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினவர்கள் உண்டு. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் தாய் தந்தையருடைய பொருத்தத்தை பெறாத நிலையில் நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த அந்தஸ்தையும் பெற்றுவிட முடியாது. சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற செய்தி அதுதான். எத்தனையோ ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்திருக்கிற அந்தஸ்து என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றானா இல்லையா, ஏன் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து, இவ்வளவு பெரிய மரியாதை என்ன, தாய்க்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து என்ன, கண்ணியம் என்ன, அதுக்கு என்ன காரணம்? வஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதைஹி ஹமதத்துஹு உம்முஹு வஹனனா லஹு, காரணத்தை எல்லாம் சொல்றோம். ஒவ்வொரு தாய்மாரும் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்ததன் யதார்த்தத்தை எல்லாம் சொல்லுகிற நேரத்துல அவர்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். அந்த கஷ்டத்தினுடைய உண்மையை இன்றைக்கு அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு தாய் படுகிற வேதனை என்பது உடைய பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரத்தில் அந்த வேதனை தான். அந்த வேதனைக்கு இந்த உலகத்தில் ஈடுபடுவதற்கு எந்த வேதனை இல்லைங்கிறதான் இந்த ஆய்வறிக்கைகள் தருகிறார். ஏன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரத்துல வலியால் உணர்கிற நேரத்தில் சற்றேற குறைய 57 decibel அளவிற்கு வலியை அவர் உணர்கிறார். சராசரியாக ஒரு மனிதன் வலியை உணர்வதாக இருந்தால், வலியை தாங்குவதாக இருந்தால் 45 decibel தான் தாங்குவோம். ஆனால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரத்தில் சற்றேறக்குறைய 57 decibel அளவிற்கு வலியை தாங்குகிறார் என்று சொன்னால் அது கஷ்டம்தான். கஷ்டத்திற்கு பிறகுதான் தன்னுடைய ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் என்ற யதார்த்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லத்தான் செய்யறாங்க. அதனாலதான் சஹாபாக்குடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அவர்கள் தன்னுடைய தாய் மீது அதிகம் அன்பு வைத்திருந்த பல வரலாறுகளை பார்க்க முடியும். முன்னோர்கள் அறிஞர்கள் வாழ்கிற நேரத்துல அவருடைய வாழ்க்கையில் முழுவதுமாக தன்னுடைய தாயுடைய விஷயத்தை இருக்கிறாங்க, அவங்க அதிகம் அன்பு செலுத்தி இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை பற்றி வருகிற செய்தி, உண்மையில் அவருடைய தாயின் மீது அவர்கள் அலாதியால் அன்பு வைத்திருந்தார். இந்த அன்பினுடைய வெளிப்பாடை அவர் சொல்லுகிற நேரத்துல அபா ஹுரைரா லன் யஹுஜ்ஜு ஹத்தா மாத்த உம்மா, அபூ ஹுரைரா தன்னுடைய தாய் உயிரோடு இருக்கிற நாளில், உயிரோடு இருக்கிற காலம் வரை ஹஜ் செய்வதற்கு வாய்ப்பு இருந்து கூட செய்யவில்லை என்ற பதிவு இருந்தது. ஏன் தாயை விட்டுட்டு தனியா போய் ஹஜ் செஞ்சான்னு சொன்னா அவர்களுக்கு செய்ய முடிந்த பணிவிடைகளை செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்திலே, அவங்க நம்ம வந்தாட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நம்ம இல்லாட்டி அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குமே அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி ஹஜ் செய்யாதிருந்தால் என்ற பதிவை நம்மால் பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், தாயுடைய விருப்பத்திற்கு தந்தையினுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக சஹாபாக்கள் நடந்து கொள்வதே விரும்பவில்லை. ஏன்? தாயினுடைய பாசம், தந்தையினுடைய பாசம் அவ்வளவு இருக்கிறான். அபிகளார் செல்லல்லா குறை என்று செல்லம் நிறைய ஹதீஸ் என்ன செய்யறாங்க, அதை தாயுடைய விஷயத்துல ஒரு முறை இப்படி எல்லாம் சொல்லி வருது சொன்னா, தந்தையுடைய விஷயத்துல சொன்னாங்க ஐசபாக முடியுதா இல்லையா? சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, தந்தையுடைய விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்த அந்த நடைமுறை, ரசூல் என்ன அபர்ரல் பிர், நன்மைகளிலேயே தலை சிறந்த நன்மை என்று சொன்னா, சிலத்தில் வலத் அகல் உத்தாபி, பாப்பாவுக்கு யார் ஃப்ரெண்டா இருக்கிறாங்களோ அவருடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, அவரோடு சேர்ந்து உறவாடுவது, இது நன்மைகளிலேயே தலை சிறந்த. பாப்பாவை நேசிக்கிறவங்க ஒரு கட்டங்க,
தந்தையாரை நேசிப்பதை இஸ்லாம் என்ன செய்து வலியுறுத்துது, அவருடைய உரிமைகளையும் கடமைகளையும் என்ன செய்து உலகத்துல பேச சொல்லுது. அதே நேரத்துல உங்களுடைய தந்தைக்கு யார் நண்பர்களாக இருந்தார்களோ அவர்களை நேசிப்பது கூட, அவர்களுடைய விஷயத்தில் உறவாடுவது கூட நன்மைகளில் தலை சிறந்த நன்மையாக இஸ்லாம் பார்க்கிறது என்று சொன்னால் பாப்பாடு விஷயம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? ஹதீஸில் வருகிறது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவரோடு சேர்ந்து வந்த தோழர்களை கண்ணால் பார்க்கிறான். ஒரு கிராமப்புறத்து நபர் வருகிறார். ஆராவி பொதுவாகவே கிராமப்புறத்திலிருந்து வருகிற நபர்களுக்கு தேவைகள் ரொம்ப குறைவா இருக்கும், சின்ன சின்ன விஷயங்களிலே திருப்தி அடைந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட யதார்த்தத்தில் இருக்கிற நபர்கள் ஒரு முறை வருகிற நேரத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை விழுந்து விழுந்து கவனிக்கிறான். வாகனத்தில் ஏற்றி கூட்டிட்டு போறாங்க, அன்பளிப்புகளை வாங்கி கொடுக்குறாங்க, கலப்பாகத்தை கொடுக்குறாங்க, அவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறார். அவருடைய எதிர்பார்ப்புக்கு விட அவர் எதிர்பார்ப்பை விட அதிகமாக நடந்துக்கிறார். பக்கத்துல இருந்து ஒரு தோழர் பார்க்கிறார், இன்னும் முறை இப்படி நடந்துக்கிறீங்க, அது ஒரு கிராமப்புறத்து நபர் தானே, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க, கன்வீனியன்ஸ் ஆயிடுவாங்க, நீங்க சின்னதா ஏதாவது செஞ்சாலும் அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும். அவர் ஒரு ஆராதி, நீங்க அதை போய் என்ன செய்ய வேணும், ரொம்ப பெருசான நீங்க என்ன செய்ய நினைச்சுனாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிற நேரத்துல அவர் சொல்லிய செய்திதான் இது. என்ன சொல்றாரு, இந்த அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மைகளில் நன்மைகளிலேயே தலை சிறந்த நன்மை என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலத்துல் வலத் அஹ்லு வித்தாதி, பாப்பாவுடைய நண்பரோடு, பாப்பா யார் மீது எந்த நண்பரோடு நல்ல உறவாடினார்களோ அவர்களோடு நாம் உறவாடுவது என்பது, பாப்பாவுக்கு யார் ஃப்ரெண்டா இருந்தாங்களோ அவர்களை நாம் இந்த உலகத்தில் மதிப்பது கண்ணியப்படுத்துவது என்பதே நன்மைகளில் சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க என்று சொன்னா யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துறோம், நாம் எப்படி இன்னைக்கு வளர்ந்துருக்கோம், பாப்பாவுடைய உமாவுடைய பெயர்களை சொல்லி வளர்ந்துருக்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துக்கிற நேரத்தில் என்ன செய்யறது, இதெல்லாம் ஆசை காட்டி வளர்த்துறோம். அவங்க சொல்றது என்ன செய்யறோம், என்ஜாய் பண்ணும். எப்படி என்ஜாய் பண்றோம், பிள்ளைகள் பாப்பா உமாவுடைய பேர்களை சொல்றதை என்ஜாய் பண்ணும். ஏன், நமக்கு அது பழக்கமா இருக்கு, நம்முடைய பாப்பா உமாவுடைய பேர்கள் மனுஷன் சாதாரணமா சொல்லி பழகி எடுத்து பாருங்கள். இதெல்லாம் இஸ்லாமிய வரலாற்று அடிப்படையில பாப்பாவுக்கு இதெல்லாம் மரியாதையாகவோ கண்ணியமாகவோ ஒரு காலம் இருக்காது. நாம் இன்றைக்கு என்ன செய்யறோம், நவீன கலாச்சாரத்திற்குள் புகுந்து கொள்வதற்காக வேண்டி இந்த யதார்த்தங்களோடு பயணிக்கலாம் என்று விரும்பிக் கொள்கிறோம். உண்மையில் யதார்த்தம் அதல்ல, பாப்பா உமாவுக்கு மரியாதை செலுத்துவதைத்தான் என்ன செய்யற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும், பெயர்களை சொல்வது, அவர்களை திட்டி பேசுவது, அவருடைய கஷ்டப்படுத்துவது. ஆயத்துல பாக்குறோமா இல்லையா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருள் பரையான் திருமறையில் சொல்லுகிற செய்தி என்ன, அல்லாஹ் ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப் ஃபலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா வஃஃபிர் லஹுமா ஜனாஹத்துல் ரஹ்மா وقل وقل لهما قولا كريما واحفظ لهما جناح الذل من الرحمه وقل رب ارحمهما كما ربياني صغيرا سوره இஸ்ரா 23வது வசனம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே தாய் தந்தையிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வழிமுறையை சொல்லுகிற நேரத்துல, அவர்கள் வயோதிக நிலையை உங்களிடத்திலே அடைந்தால் ரெண்டு பேரோ அல்லது ஒருத்தரோ உங்களுடைய சூழல் இருந்தாங்கன்னு சொன்னா பலத்தக்குள்ள அவங்கள சீங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. அலிவலையில் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிற நேரத்துல சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக கடைசியாக இருந்த வார்த்தையாக சீங்கு சொல்றாங்க, அதையே சொல்லாதீங்கிறாங்க. அதை விட இலகுவான ஒரு வார்த்தை, அதை சொல்லி தாய் தந்தையை கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னா அந்த வார்த்தையில சொன்ன சொல்ல அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி என்ன செய்யுது, அலிவலையில்லா விளக்கமாக தருகிற செய்தியை நம்மால் பார்க்க முடியும். அப்படி தாயை திட்டுவதற்கு, கடிந்து பேசுவதற்கு பெரிய அளவுல வார்த்தையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சபைகளில் பேசுகிற நேரத்துல நான் ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷன் ஃபேமிலிக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு, நம்ம மூலம் குடும்பங்களோட உட்காந்து பேசுகிற நேரத்துல நம்ம ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பேச்சு முன்ன பின்ன போகுது, அவங்க நம்மள்ட்ட ஒரு சில தகவலை சொல்றாங்க, நம்ம ஒரு சில தகவல்களை சொல்றாங்க. அப்படி பேசுகிற நேரத்துல தாயோ தந்தையோ குறுக்கிட்டு இது அது அப்படி கிடையாது இப்படின்னு சொல்லி வருகிற நேரத்துல நம்ம பேசுவோமா இல்லையா, நீங்க பேசாமிருக்கேன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, இதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பயன்படுத்தாதீங்க சொல்றாங்க.
அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ற வார்த்தை அந்த உஃப் அப்படிங்கிற வார்த்தையினுடைய யதார்த்தம் என்னன்னு சொன்னா உச்சு குற்றமா இல்லையா, இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லப்படுது. அதன் மூலமாக கூட உங்களுடைய தாய் தந்தையுடைய விஷயத்தை நீங்கள் கஷ்டப்படுத்தி விடாதீர்கள். அவர்களை அதை சொல்லி கூட சங்கடப்படுத்தாதீங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தாய் தந்தைகளை எதிர்த்து பேசுவது, அவங்க சொன்னா அவங்களை கிண்டல் பண்றது, கேலி செய்யறது, அவர்களை சமூகத்துல சபைகளுக்கு மத்தியில் அசிங்கப்படுத்துவது, இதையெல்லாம் இன்றைக்கு என்னது நகைச்சுவையாக விளையாட்டாக நாம் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையர் கண்ணீர் விட்டிருக்கிறார் என்ற செய்தி வருகிற நேரத்துல நீங்க பாக்கலாம். சாபக்கள் வந்து சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், எனக்கு போருக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, யாரும் சொல்லலாம், நான் ரோம நாட்டிற்கு போருக்காக வேண்டி வர ஆசைப்படுகிறேன், என்னுடைய தாயும் தந்தையும் என்னை தடுக்கிறார்கள், யாரும் சொல்லலாம், என்ன நான் செய்வது, போருக்கு போறதுக்கு ஆர்வப்படுறாங்க. அப்படி ஆர்வப்பட்டு வந்து ரசூலாட்ட கேட்கும்போது ரசூலாலே சொன்னாங்க, வாப்பாவுமா இருக்காங்களா, இருக்காங்க யாரும் சொல்லலாம், அவங்கதான் என்ன விட மாட்டேங்கிறாங்க. திரும்ப சொன்ன பதில் என்ன, அச்சே அபவை, நீங்க போங்க ரோம நாட்டிற்கு எதிர்த்து போர் செய்வதற்கு அல்லாஹ் படைகளில் வேறு சில வீரர்களை ஏற்படுத்துவான், நீங்க போங்க, உங்க வாப்பா உங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, நோவின செய்யாதீங்க. பல்வேறு ஹதீஸ்களை நீங்கள் பார்க்க முடிகிறது. ரசூல்லா இடத்துல வந்தாங்க, யார சொல்லலாம், என் தாய் தந்தையர் அழுது கொண்டிருக்கிறேன், போருக்கு வர நான் தயாரா இருக்கிறேன், நான் ஆசைப்படுறேன், யார சொல்ல, என் வாப்பா உமாதான் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க, அவங்க அஜஸ்தாய்க்கு யார சொன்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க இப்ப கொஞ்சம் அழுவாங்க, போவோம் சரியாரு, யார சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லித்தான் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம், வீட்டுக்கு போங்க, வாப்பா அம்மா அழுகுறாங்களா, அதை வச்சுட்டு வந்துருக்கிறீங்க, அவர்களை திரும்ப உங்க வீடுகளுக்கு போய் அவர்கள் அழுததை போன்று சிரிக்க வைங்கிறாங்க. அதை வச்சுட்டு வந்தீங்க, அவர்களை பதிக்குமா கமா அபுக்கை தகுமா, அவ்விருவரை நீங்கள் அளவை திறனையில் வந்தீர்கள், திரும்ப அவங்களை போய் சிரிக்க வைங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை கிடைக்கும் ஜிஹாதுக்கு வர்றதுக்கு தான் சஹாபாக்கள் ஆசைப்பட்டு கேட்கிறாங்க. ஆனா சொல்ல ஜிஹாதுக்கு போறதுக்கு வாப்பாவும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிற யாரும் சொல்லுறா, அது போக போக பழகிடு, எங்களை அனுமதி தாங்க, எங்களை விடுங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹுடைய தூதர் திரும்பி வீட்டிற்கு அனுப்பி வைத்த பல செய்திகள் இருக்கிறது, போங்க, அரசு நான் ஆசைப்பட்டு வர்றேன், போருக்கு வரணும், எனக்கு அனுமதி கொடுங்க, யார சொல்றதா, அப்பா அம்மா இருக்காங்களா, இருக்காங்க, யார சொல்றதா, போங்க, ஃபீஹிமா ஃபஜாஹித், போய் அவர்களுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு ஜிஹாதுன்னு சொன்னாங்க. இப்ப யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தாய் தந்தையினுடைய பொருத்தத்தை பெறாமல் இந்த உலகத்தை என்ன செய்ய முடியாது, எதையும் பெற முடியாது. மிகப்பெரிய காரியங்கள் நன்மைகளை அடைவதற்கு போட்டி போட்டு வந்திருக்கிற நேரத்தில் கூட சஹாபாக்கள் திருப்பி அடைந்திருக்காங்க, போங்க, வாப்பா உமாவை திருப்தி அடைய செய்யுங்க, அவர்கள் இந்த உலகத்தில் திருப்தியாக வாழ்வதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், அல்லாஹ்விடத்தில் நற்பெயர் பெற முடியும். அவர்களை திருப்திப்படுத்தாமல் எதுவுமே நடக்காது. எங்கேயும் போர்க்களத்தில் சஹாபாக்களுக்கு அனுமதி வழங்கியதாக ஒரு சில சகாபாக்கள் எல்லாம் ஒழித்து ஒளிந்து வந்து கேட்டிருக்கிறார்கள். அப்படி கூட்டத்தோட கும்பலா இருந்து அனுமதி கேட்டு வாங்கிட்டு போயிடும் அப்படிங்கிறதாக வந்திருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதருக்கு முன்பாக இருந்து, வலதுபுறமாக இருந்து, இடதுபுறமாக இருந்து, பின்புறமாக இருந்து எல்லாம் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். யார சொன்னா போருக்கு போன அனுமதி கொடுங்க, போருக்கு போன அனுமதி கொடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி உங்களுக்கு அலக்க வாலிதை அலக்க அபவை, உங்களுக்கு வாப்பாவுமா இருக்காங்களா, தாய் தந்தையர் இருக்கிறாங்களான்னு சொல்லி திரும்ப திரும்ப இதே கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இருக்காங்கன்னு சொன்னா முதல்ல வீட்டுக்கு போங்க, போய் அவங்களுடைய விஷயத்த நீங்க எல்லாம் சரி செய்யுங்க, அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க, அவர்களை திருப்திப்படுத்துங்கள், அவர்களை சந்தோஷமா வாழ வைங்க, அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. அதுதான் அந்த பொருத்தத்தை பெறுவதன் மூலமாகத்தான் நீங்க எல்லா நன்மையும் இந்த உலகத்தில் அடைய முடியும். யோசிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய பெற்றோருடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை கட்டாயம் உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள, இது ஒரு உணர்வு பூர்வமான பந்தம். தாய் தந்தையுடைய அழுகை இருக்கா இல்லையா, அந்த அழுகைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் வேல்யூஸ் ரொம்ப அதிகம். அதீசில வருகிறது, ஒரு சில சஹாபாக்கள் கண்ணீர் விட்டு அழுகிற நேரத்துல அவருக்கு அருகாமையில் இருந்து அவருடைய தாய் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறார். மிஸ்ஸர் ஒரு சஹாபி தேம்பி தேம்பி இறை வசனத்தை ஓதி
அவருக்கு மறுமையினுடைய பயம் வந்து கண்ணியை விட்டு அழுகிற ஒரு வரலாறை நம்மால் பார்க்க முடிகிறது. மிஸ்ஸர் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார், அதற்கு அருகாமையில் அவருடைய தாயும் அழுது கொண்டிருந்தார். ரொம்ப நேரம் அழுதுறாங்க. அவர் அழுது தன்னுடைய தாய் அழுவதை பார்த்த உடனே கூப்பிட்டு கேட்கிறாங்க, எதுக்கு நீங்க அழுது பேருந்தீங்க, அம்மா ஏன் அழுகுறீங்க, நான் அழுவதற்கு ஒரு சில காரணங்கள் உண்டு, நீங்க ஏன் அழுகுறீங்க என்று கேட்கிற நேரத்தில் மிஸ்ஸாருடைய தாய் சொன்ன வார்த்தை, தெரியல வாப்பா, தெரியல, நீங்கள் அழுவதை பார்த்து எனக்கு கண்ணீர் வந்தது, நீங்க அழுகிறத பார்த்து எனக்கு அழுக வந்துருச்சு, அதனாலதான் நான் அழுதேன்னு சொன்னேன். உண்மையில் யதார்த்தம் இது, தாயினுடைய மகனுடைய உறவுகளை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு செய்தி போகமானது. மகனுடைய கண்ணீரை பார்த்து விட்டு எந்த தாயாலும் இந்த உலகத்திற்கு செய்ய முடியாது, திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது. எத்தனையோ கண்ணீர்களுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், வெளிநாடுகளில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கஷ்டப்படுகிற கஷ்டங்களை எல்லாம் நம்முடைய தாயிடத்திலே சொல்லிவிட முடியாது. அவர் இந்த உலகத்தில் தேம்பி தேம்பி அழக்கூடிய வரலாறு நம்மால் பார்க்க முடியும். யதார்த்தத்தில் நம்முடைய கண்ணீரை பார்த்து நம்முடைய தாய் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழவே மாட்டாங்க, அவங்களுக்கு மூச்சோட சிரமமா இருக்கு. நம்முடைய அழுகையை பார்த்து மிஸ்ஸருடைய தாய் அதான் சொல்றாங்க, எனக்கு தெரியலம்மா, எனக்கு தெரியலமாப்பா, நீங்க எதுக்கு அழுகிறீங்க, நீங்க அழுகிறத பார்த்துதான் எனக்கு அழுக வந்துருக்கிறாங்க. உண்மையில் தாயினுடைய மகனுடைய பந்தம் இப்படித்தான் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அஷ்குர்லி வலி வாலிதை, அபியே மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, முதல்ல என்ன செய்யணும், எனக்கு நன்றி செலுத்தணும், அடுத்து உங்களுடைய தாய் தந்தை இருக்கு. இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிற நேரத்துல சஹாபாக்கள் சொல்ற ரிப்போர்ட்டை நீங்க பார்க்கலாம், அது எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும் தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்துவது எப்படி என்ற அந்த விளக்கத்தை தருகிற நேரத்துல சொல்லுகிற செய்தி நீங்கள் பார்க்கலாம். மண் சல்லல் ஹம்ஸ் பக்கத்து சக்கரம்லாம், உங்களில் யார் ஐங்கால தொழுகையை அல்லாவிற்காக வேண்டி நிறைவேற்றுகிறீர்களோ அவர் அல்லாவிற்கு நன்றி செலுத்தியவர் ஆவார். அதே தொழுகையின் யார் உங்களுடைய தாய் தந்தையினுடைய பாவம் மன்னிப்புக்காக வேண்டி துவா செய்கிறீர்களோ பக்கத்து சக்கரஹுமா, அவர் தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்தியவராவார் என்று செய்தி வருகிறார். பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய தாய் தந்தையருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற இடத்தில் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய தாய் தந்தை ஏதாவது தவறுகளை செய்திருக்கலாம், அவர்களுக்காக வேண்டி பிள்ளைகளாக இருக்கிற நாம் பிரார்த்தனை செய்கிற இடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் மூலமாக பெற்றோர்களுக்கு பிரயோஜனப்படுவது, நம் பிள்ளைகள் மூலமாக நமக்கு பிரயோஜனப்படுவது, நம் மூலமாக நம்முடைய பெற்றோருக்கு பிரயோஜனப்படுகிற மிக முக்கியமான பிரயோஜனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவர்களுக்காக பிள்ளைகள் செய்கிற பிரார்த்தனை, நாம் செய்கிற பிரார்த்தனை. அதை கம்பேர் பண்ணும் பொழுது கம்பேர் பண்ணுகிற நேரத்துல நாம் தொழுகிற தொழுகைகளில் நம்முடைய தாய் தந்தையிற்காக என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அவர்களுடைய உண்மையில் அவர்களுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டிய நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற இடத்தில் இருக்கிறோமா? யார் தாய் தந்தையருக்காக இந்த உலகத்திலே பிரார்த்தனை செய்யவில்லையோ, தரக்க துஆலில் வாலிதெயின், யார் தாய் தந்தையருக்காக இந்த உலகத்திலே பிரார்த்தனை செய்யவில்லையோ, யுதயிபுல் ஐஷ் அலன்வர், அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கிறான், வாழ்க்கை ரொம்ப நெருக்கடியா இருக்குங்கிறான், கிட்டத்தட்ட அவருடைய வாழ்வாதாரத்திற்கே தடை ஏற்படும் என்ற செய்தியெல்லாம் வருது. அந்த அளவுக்கு செய்திகள் வருகிறது சொன்னால் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தாய் தந்தையரை நேசிப்பது, அவர்களுக்கு அன்பு செலுத்துவது, அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்கள் உண்டான உரிமைகளை கொடுப்பது, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, உண்மையில் அவர்களை போன்ற ஆத்மார்த்தமாக இந்த உலகத்தில் நேசிக்கிற அன்பு செலுத்துகிற யாரையும் இந்த உலகத்தில் நம்மால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உறவுகளைத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு தாய் தந்தையராக வழங்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட உறவுகளுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அவருடைய அதிகம் நேசிக்க வேண்டும், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், அவர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் எந்த துன்பங்களையும் நேசிக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, அவர்களுக்காக கொள்கைகளை பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும், அவர்களை எந்த இடத்திலும் அசிங்கப்படுத்தாத கண்ணிய குறைவாக நடத்தாத நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக. இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய பெற்றோர்களுக்காக அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் உங்களையும் என்னையும் ஆட்சி அறிவுரிவானாக. வாசல்லாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.